ஜி சரியா கேட்கல சொல்லுங்க. திருவாரூர் தமிழ்நாடு தவிர மாதிரி கிளை ரெண்டுல இருந்து பேசுறேன். திருவாரூர் கிளை ரெண்டா? ஆமா. உங்க பேரு ஜி? அப்துல் ஹமீது. அக்பல் அப்துல் ஹமீத். அப்துல் ஹமீத் சொல்லுங்க ஜி. ஆமாண்ணா. இது இந்த நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவீங்க. சரி. இன்ஷால்லா நீங்கள் அதை அனுப்புறதுக்கு முன்னே இன்ஷால்லா ஏப்ரல் 1st முபஹாலா வச்சுருக்கிறோம். சரி. அந்த முபஹாலால நீங்கள் படுத்து தெரியுங்க. நீங்கள் எழுதியிருக்கலாம் அதிகமாக இருக்குது. வந்து நீங்கள் வந்து அப்படி தான் தெரிவிக்கணும். அவனே இது மாற்று மத சகோதரர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பட்டிய அட்வொகேட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நானும் ஒரு விபரமாக சொல்லணும் இல்லை. இது எப்படி என்ன ஏழு நடந்ததா இல்லையா எல்லா விவாதார சூழ்நிலை அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க. எல்லாருக்கும் நம்ம அங்கே போய் அந்த முபகாலான தெரிஞ்சிருச்சுட்டு அவர் அவரை மாதிரி நடந்திருக்கிறாருன்னா எல்லாரையும் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் செஞ்சாரா நான் செஞ்சானா எல்லாருக்கும் அவர் எல்லாம் எப்படி செஞ்சாரு அவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கிறாருன்னு. சரி. நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க எல்லாருக்கு. சரி. ஒருத்தர் பேசுறாருந்தா அவரே இவரே இவெல்லாம் சேர்த்து அது மாதிரி ஒரு இயக்கத்துல உள்ளவர் இல்ல. அது தீர்மானிச்சு அது என்ன முடிவு என்ன நீங்க ஒரு வக்கீல் அது தீர்மானிச்சு முடிவு யாரு அவர் செஞ்சாரா என்னங்கிறது நம்ம தெரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நீங்க எம்பியாண்டாக்கா எப்படி அவர்கிட்ட மாதிரி இருந்தா உடனே எந்த தலைவர் பிஜேங்கிறது வந்து தனிநபர் இது இல்ல. இது ஏற்றுவ கூட்டமைப்பை சேர்ந்தது அல்லாட இருபி அப்படி இருந்ததுனாக்கா தூக்கேறி வந்து அவரே நம்மள மீட்டிங்ல பொறையாத்து மீட்டிங்ல இருந்து என்ன மைசூர் தர்பியால இருந்து எல்லாம் பேசிருக்கிறாங்க. தயவுசெய்து இதெல்லாம் தயவுசெய்து போடாங்க. அதுக்காக தான் இந்த தாழ்மையான வேண்டுகோள். உங்களை உங்களை மாதிரி அப்பாவியான சகோதரர்கள் இருக்கிறதுனாலதான் அவர் வந்து இந்த அளவுக்கு நாடகம் ஆடுறாரு. பாவம் நீங்க நம்புறீங்க. நாம என்ன கேக்குறோம்னா ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்தான். அவரு அல்தாஃபி விஷயத்தில் முபாஹலாவுக்கு கிளம்ப சொல்லி இருக்கிறாரு தன்னுடைய நிர்வாகிகள்லாம் பொண்டாட்டி பிள்ளையோட. இதுக்கு முழு சூத்திரதாரி பிஜே. எல்லா விஷயத்திற்கும் முன்னால் நின்று பேசியவர் அவரு. எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தது அவரு. அல்தாஃபி பல விஷயங்கள் பிஜே இடத்துல சொன்னதை இல்லன்னு மறுக்கிறாரு. சரியா? இவரும் சொல்லு சார், நான் முடிச்சுக்கிறேன். இருங்க, நான் முடிச்சுக்கிறேன். நீங்க போன் பண்ணீங்க. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் பொழுதும் அந்த விவாதத்திற்கு போகக்கூடியவரு தன்னுடைய நிர்வாகிகள் அனுப்பக்கூடியவரு இவர் ஒரு பெண்ணோட தனியா இருந்தது என் கண்ணால நான் நேரடியா பார்த்தேன்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது நான் நேர்ல பார்த்தது நானே ஆதாரம் பண்ணும் பொழுது அதை அவர் மறுக்கக்கூடிய நேரத்துல அவரு நான் முபாலாவுக்கு இப்ப அழைக்கல 5 வருஷத்துக்கு முன்னாலே அழைச்சிட்டேன். அப்ப அவர் என்ன சாக்கு சொன்னார்னா முபாஹலா இதுக்கெல்லாம் கிடையாது, பொருளாதாரத்துல உங்களை நான் ஏமாத்தினா மட்டும்தான் முபாஹலான்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அல்தாஃபி விஷயத்துல தலைக்கு மேல வெள்ளம் போறதுனால என்ன செய்யறாருன்னா முடிவை மாத்திக்கிட்டு இதுக்கும் முபாஹலா இருக்கு பாலியல் குற்றச்சாட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு தன்னுடைய நிர்வாகிகளை பலி கொடுக்க துணிகிறாரு. நாம என்ன கேக்குறோம்னா இவர் யோகியனா இருந்தா இவரு பெண்ணோட தனிமையில இல்லைன்றது உறுதியா இருந்தா நான் இவருக்கு நேரடியா பர்சனல் மெயிலுக்கு அனுப்புறேன். பிளஸ் இவருடைய தலைமை அலுவலகத்துக்கு அனுப்புறேன். முபாஹலா பேர் என்னுடைய மனைவி மக்களோட வரேன். நீங்க உங்களுடைய மனைவி மக்களோட வாங்க. அதே திருச்சிலேயே மொத்தமா வச்சுக்குவோம் இன்ஷால்லா. ஒன்று எல்லா இடத்துல கையேந்தி கேட்டுட்டோம்னா அப்புறம் நாமளும் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாம நம்முடைய தாவா பணிகளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அல்லாஹ் வந்து வெளிப்படுத்துவோம். அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்ச பிறகு நாம பேச வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அதனால அழைத்தா வராம இன்னைக்கு வரைக்கும் பதிலளிக்க திராணி இல்லாம ஒரு அயோக்கியத்தன வேலையை ஈடுபடக்கூடிய பிஜேவிற்கு உங்களை மாதிரி அப்பாவிகள் இருக்கிறது தான் உங்களுக்கு பலமே. இதுதான் கொடுமை. நான் என்ன கேக்குறேன்னா இதே நீங்கள் பிஜே இடத்துல கேட்க கூடாதுன்ற அல்தாஃபி விஷயத்தில் முபாலாவுக்கு புறப்பட்டு போறவங்க நான் நேரடியா கடிதம் எழுதியே கிடைச்சிருச்சுன்னு பதில் அனுப்பக்கூடியவர்கள் ஏன் வந்து முபாஹலாவுக்கு சந்திக்க தயாரா இல்லைன்னு நான் கேக்குறேன். சார், நான் கேட்க வருது இப்போ தயவுசெய்து இப்போ என்ன உங்கள்கிட்ட நான் கேட்கறேன். உங்களுக்கு இன்னைக்கு ஏஜ் எத்தனை ஏஜ் ஆயிடுச்சுன்னா? இல்லை இப்போ நான் வயசு எல்லாம் ரெண்டாவது விடுங்க. நான் சொல்ல வரேன் கேட்டா உங்களோட வயசு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இன்னைக்கு 63 வயசு ஆயிடுச்சு. சரி. நான் அன்னைக்கு வந்து தமிழ்நாடு தவிர சமூகத்தில் முதல்ல தாமுக இருந்த காலத்துலேருந்து ஜாக்கில வந்து கமாலுதி ஆஜர்த்தி இருந்த காலத்துல இருந்து சவுதி அரேபியால இருந்து துபாயில இருந்து எல்லாத்தையும் இருந்திருக்கிறேன். நான் கேட்கறேன் எஸ் எம் பாக்கர்ன்னு ஒருத்தவர் ஒரு அயோக்கியம் தான்.
அவன் அழைச்சிட்டு போவலங்கிறதுக்கு சொல்லுங்கள. அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு பெண்கள் விஷயத்துல ஈடுபட்டா அவனுங்களை தூக்கி எறிகிறதை விட என்ன இது அப்படியே போட்டு மொழிவி அவரை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏன்னா பேரன் மகா இல்லங்க, நீங்க பேசுற வரைக்கும், நீங்க ஒரு அட்வொகேட் ஒரு வக்கீல், நீங்க பேசுற வரைக்கும் வந்து எல்லாத்தையும் இல்ல நீங்க மாத்திரை இருக்கிறதுனால சொல்றேன். நீங்க வந்து என்ன கேட்டீங்களா, என்ன என் சம்பந்தமா கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லலாம். பாக்கர் கும்பலை வச்சுக்கிட்டு இருந்தாப்ல அவரை வெளியேற்றணும் நீங்க சொல்லுவீங்கன்னா அதே அயோக்கியத்தனத்தை பிஜேவும் செஞ்சிருக்கிறாரு. அந்த அயோக்கியத்தனத்தை வெளிப்படுத்த தயாரா இருக்கிறேன், அதுக்குத்தான் முபாகல கூப்பிடுறேன். அதுக்கு பல ஆதாரங்களும் இருக்கு, அந்த புது மேடையில் நான் நிரூபிக்கிறேன். இதுக்கு வராம ஏன் வந்து தப்பு கட்டு கட்டுறீங்கன்னு எனக்கு புரியல. குறிப்பிடல நான் நேரடியாக பிஜேவை தனிமையில அந்நிய பெண்ணோட ஒரு அரை மணி நேரத்துக்கு உட்பட்ட நேரத்துல பாத்துருக்கேன். இது நான் சாட்சி. நான் முபாலாவுக்கு என் மனைவி மக்களோட வரேன். பிஜே மறுத்த பிஜேவுக்கு இதான் நான் நல்லா விடத்துல சத்தியம் பண்றேன்றத நான் தான் சொல்றேன்னு உடைய. நீங்க மறுபடியும் ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? அல்தாக்கி போறீங்க, பாக்கருக்கு போறீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கும் பிஜேவுக்கும் உள்ள இந்த விஷயத்தில் நான் முபாலாவிற்கு தயார் என்று அறிவித்து கடிதமும் அனுப்பிய பிறகு அவர்களுக்கு கடிதமும் கிடைத்த பிறகு ஏன் வர மறுக்கிறாங்க? அவர்கள் யோக்கியனா இருந்தா வரணுமா இல்லையா, பதில் போடணுமா இல்லையா? அப்ப அவர்களிடத்தில் எதுல பிளஸ் இருக்கிறதோ அதுக்கு ஓடுறாங்க. எதுல போனா அல்லாவுடைய சாபம் இறங்கும் தெரியுதோ அதுல பிஜே வராமல் பயந்து ஒளியிறார். இதுதான் ரொம்ப வெளிப்படையான உண்மை. இதை மறைக்கிறதுக்கு நீங்க சுத்தி வளைச்சி பாக்கிற அயோக்கியன் பொம்பளையோட இருந்தா, அல்தாஃபி அயோக்கியன் பொம்பளையோட இருந்தான்றீங்க. நான் அதை பத்தி பேசவே கிடையாது, எனக்கு அது தேவையும் கிடையாது. நான் பிஜேவின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்குதான் உங்கள்ட்ட பதில் தேவை. ஏப்ரல் 1st அல்தாஃபி உம்பாகலால சந்திச்ச பிறகு கேட்டுங்கன்னா ஏன்டா எனக்கு வந்து அல்தாஃபி ரொம்ப நெருக்கம். அவர் மச்சான் ஒருத்தர் காஜா மெய்தி நல்லா தெரிஞ்சு சேர மகாதேவியில உள்ளவர். அவர் அவர் தங்கச்சி புருஷன் தான் அல்தாஃபி. அதெல்லாம் வழங்கிட்டு எங்க ஊர்ல அடியக்கம்பத்துல மீட்டிங் போடும் பொழுது உடனே அவர் மச்சாங்கார் எனக்கு சவுதியிலேருந்து போன் பண்ணி, நான் சொந்தமா கடை வச்சிருந்தேன், பக்கத்துலதான் இவர் காய்கறி கடை வச்சிருந்தாரு. அல்தாஃபிய பத்தி அவ்வளவு இதுமே வச்சானே, இன்னைக்கு அல்தாஃபிய நாங்க இறந்ததுனால இப்படி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாவாரான்ட்டு அவர் வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கபூருங்கிறவரு ரொம்ப நேரம் போன்ல பேசினாருன்னு. அடுத்தது வந்து அந்த அம்மா கொலுசம்மாங்கிற பொம்பளையும் இதெல்லாம் வந்து நான் பாத்துட்டேங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. கொலுசம்மா என்ன பேசினாங்க, நாசர் என்ன பேசினாரு, ராமசாமி என்ன பேசினாரு, இது எனக்கு வேண்டான்றேன். நான் கேக்குறது அல்தாஃபி நல்லவரா கெட்டவரா என்பதோ அல்லது பாக்கர் நல்லவரா கெட்டவரா என்பதோ நீங்க சுற்றி வளைக்க தேவையில்லை. வேலூர் இப்ராஹிம் சொல்றேன், பிஜேவி நேரடியா அந்நிய பெண்ணோட நான் பார்த்தேன் என்பதை எல்லா மீது சத்தியமிட்டு முபாகலாவுக்கு அழைக்கிறேன். பிஜே யோக்கியம் கிடையாது என்பது 100% எனக்கு தெரியும். என் கண் முன்னால் பார்த்த விஷயத்தையும் மறுக்கும் பொழுது நீங்க அல்தாஃபி விஷயத்துக்கு 10 பேரை வச்சு ஆதாரம் சொல்றாங்க அப்படின்னு. ஆனா அந்த 10 பேரும் அல்தாஃபி விபச்சாரம் செஞ்சாரா இல்லையான்னு பேசல, எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் பேசுறாங்க. நான் நேரடியா கண்ணால பார்த்ததை சத்தியம் போடுறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதுதாங்க நானும் கேக்குறேன். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இப்போ நீங்க மார்க்கும் தெரிஞ்சிருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. விபச்சார குற்றச்சாட்டு சொல்லுவதாக இருந்தால் ஒரு பொண்ணு சொன்னா உடனே தலையாட்டிட்டு மண்டையாட்டிட்டு நம்பிடக்கூடாது, ஒரு ஆணு சொன்னால் நம்ப கூடாது. நாலு சாட்சிகளை வைத்து நிரூபிக்கணும்ன்றதுதான் இஸ்லாமிய சட்டம். இதான் உங்க பிஜே வந்து தப்சீர் எழுதியிருக்கிறாரு. அதனால யாஸ்மின் சொல்லுது, குலசம்மா சொல்லுது, நாசர் சொல்றாரு, இவங்க சொல்றதெல்லாம் கிடையாது. 4 சாட்சிகள் கண்ணால் பார்த்த சாட்சிகள் இல்லை என்றால் குலசம்மாவுக்கும் நாசருக்கும் யாஸ்மினுக்கும் 80 சாட்சிகள் கொடுக்கணும். அதிசி வந்து 3 தானே சாட்சி, 2 சாட்சி ஆம்பளையா இருந்தா 2 சாட்சி பொம்பளைன்னு என்னங்க சாட்சின்னு சொல்றதே நீங்க தவறா சொல்றீங்க. ஹதீசி படி போனீங்கடா, 3 சாட்சி, 1 ஆண், 1 பெண். விபச்சார விஷயத்தில் அவதூறுக்கு குற்றச்சாட்டு சொல்றதா இருந்தா 4 சாட்சிகள் வேணும். சரி,
சரியா? ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா உங்களுக்கு எந்த சட்டமும் தெரியாமயே நீங்க அண்ணன் அண்ணன் அவர் சொல்றதுக்கு தலையாட்டிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த சட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியல. இத்தனை காண்டு நீங்க இருந்தீங்க, ஜாக்ல இருந்து இருக்கின்றீங்க. ஒரு அடிப்படை சட்டம் இது ஒரு விபச்சாரத்தின் ஒரு அவதூறு குற்றச்சாட்டு சுமத்தினா நான்கு சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது திருமறை குரான்ல இருக்கிறது. நீங்க இதுல வேற திருவாரூர்ல நிர்வாகியா இருக்கிறீங்களா தலைவரா நீங்க கிளைக்கு? இப்போ ஒரு கிளை தலைவரா இருக்கிறீங்க, உங்களுக்கு பேசிக் தெரியல. அடியக்கம்பளம் கிளை தலைவரா நீங்க இருக்கீங்களா டிஎன்டிஜேல? முதல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, பாக்கர் பத்தியோ அல்தாஃபியை பத்தி பேசுறதுக்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்க சட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க. வேண்டுமானால் டிஎன்டிஜே உடைய மாநில நிர்வாகிகள் சொல்லுங்க. உங்களுக்கு நான் வேலூர் புராஜெக்ட் பேசும்போது அவர் நேரடியா சொல்றாரு, நீங்கள் எல்லாம் யூகத்தில் அல்தாஃபின் மீதும் பாக்கரின் மீதும் விட்டு கட்டுவதற்கும் நேரடியாக பிஜேவை தனிமையில ஒரு பெண்ணோட பார்த்ததை அவர் சத்தியம் விட்டு விவாதத்துக்கோ அல்லது முபாஹலாவுக்கோ கூப்பிடுறாரு துருவிக்கிறார் என்னும் பொழுது அதுக்கு ஏன் ஓடி ஒளியறீங்க வரமாட்டேங்கிறீங்கன்றத நீங்க கேளுங்களேன். இவ்வளவு காலம் இருந்த பிஜே யோகியன்னு நீங்க நினைக்கும் பொழுது நீங்க ஏன் அவர் யோகியஸ்தர்கிட்ட போய் கேட்க மாட்டேங்கிறீங்க? எங்ககிட்ட போன் பண்ற அளவுக்கு அங்கேயும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எங்க போடான்னு பல்வேறு அறிஞர்கள் சொன்னதற்கெல்லாம் நான் வீடியோ ஆதாரம் வச்சிருக்கிறேன், சரியா? அவர் சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னைக்கு வேலூர் இப்ராஹிம் சொல்லும் போது உங்களுக்கு கசக்குது, இவ்வளவுதான் வித்தியாசம். பிஜே பேசியதை விட வரம்பு வீரன் நான் பேசல என்பதற்கு ஆதாரங்கள் வச்சிருக்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஒரு நிர்வாகியா இருக்கிறீங்க, உங்களுக்கு அடிப்படை மார்க்க சட்டமே தெரியல, உங்களுக்கு வந்து தப்பா நினைக்காதீங்க, உங்களை குறை சொல்றேன்ட்டு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குங்க. ஒரு அவதூறை பரப்புனா என்ன சட்டம்ன்றதை முதல்ல படிங்க. ரெண்டாவது முபாஹலாவுனா என்ன சட்டம் படிங்க. முபாஹலாவுக்கு இதுவரை பிஜே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, அப்துல் நாசர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன வேண்டான்னு சொன்னதும் இன்னைக்கு அல்தா விஷயத்துல நெருக்கடிக்காக மாறிக்கிட்டு குடும்ப குடும்பமா எல்லாத்தையும் அனுப்பி பலிகடா வாக்க வச்சு அவங்கள மறுமைக்கு நாசமாக்குறதும் இத்தனை சூழ்ச்சியும் பண்ணக்கூடிய பிஜேவை நான் அழைக்கிறேன், இவ்வளவுதான் சிம்பிள். அதனால நீங்க என்னைக்கு ஆர்டர் சொல்றது இல்ல என்னை காம்ப்ரமைஸ் பண்றதை விட்டுட்டு நீங்க கூப்பிடுங்களேன், பிஜே கூப்பிடுங்களேன், பிஜே கூப்பிடுங்களேன். நாம தான் 1ஆம் தேதிக்கு தயாரான்ட்டு நான் தான் கடிதம் அனுப்பிட்டேனே. நீங்க பதில் கொடுக்காம எப்படிங்க?